ஜாழ்ப்பாணத்தில் மிக பிரமாண்டமாக நடைபெற்ற பாடகர் கரிகரனின் இசை நிகழ்ச்சியில் ஏற்பட்ட குழப்பங்களுக்கு ஜார் காரணம் என விளக்கம் அளித்துள்ள நோதர் ஜூனியின் தலைவர் இந்திரகுமார் பத்மநாதன், பணம் செலுத்தி இசை நிகழ்ச்சிக்கு வந்தவர்கள் விரும்பினால் பணத்தை மீள பெற முடியும் என்று அறிவித்துள்ளார். இலங்கை வரலாற்றில் முதன் முறையாக லட்சக்கணக்கான ரசிக பெருமக்களை ஒரு இடத்துக்கு வரவழைத்து வெகு விமர்சையாக நோதர் ஜூனியின் ஒரு கமைப்பில் அரங்கேறிய கரிகரன் இசை நிகழ்ச்சி மற்றும் நட்சத்திர கொண்டாட்டம் திகழ்கிறது. இந்திரகுமார் பத்மநாதன் ஆகிய நான் எனது பெரும்பாலான காலப்பகுதியை கனடாவிலே கழித்ததை அனைவரும் அறிவார்கள். எனது தாய் மண்ணுக்கும் என் அருமை மக்களுக்கும் எவ்விதத்திலாவது நன்மை புரிய வேண்டும் என்பது எனது நெடுங்கால கனவு. நிதி உதவியோ பொருள் உதவியோ என்பது சிறிது காலத்துக்கே பயனளிக்கக்கூடியது. என்றுமே அழியாத செல்வம் கல்வி செல்வம் என்பதை நான் நன்கு அறிவேன். ஏனெனில் அதுவே என் வளர்ச்சிக்கு உறுதுணையாக அமைந்தது. எமது மக்களுக்கு, குறிப்பாக இளைய தலைமுறையினருக்கு சிறந்த உலகத்தரம் வாய்ந்த கல்வியை வழங்கும் நோக்கிலே அமைக்கப்பட்டது நோதர் ஜூனியாகும். எவ்வித சுய லாபத்துக்காகவும் அமைக்கப்பட்டது அல்ல. மற்றும் பட்ட படிப்பின் பின்னரான தொழில் வாய்ப்புகளுக்காகவும் சமூக இளைஞர்களின் திறமைகளை வெளிக்கொணர்வதற்காகவும் அமைக்கப்பட்டதே மேஜிக் டெக் நிறுவனமாகும். அத்துடன் நின்று விடாது பொழுதுபோக்கிலும் அவர்களை மகிழ்விக்க எண்ணி ஏற்பாடு செய்யப்பட்டதே கரிகரன் இசை நிகழ்ச்சி மற்றும் நட்சத்திர கொண்டாட்டம். முன்னதாக முழுவதுமே இலவச நுழைவு என அறிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்விற்கான ஆசன பகுதியில் தமக்கும் இடம் வேண்டும் என வெளிநாடு முதல் உள்நாடு வரை பலரும் எம்மை தொடர்பு கொண்டதுடன் பணம் செலுத்தி பற்றுச்சீட்டினை பெறுவதற்கும் தயாராக இருந்தனர். இதனை நோக்குகையில் இலவச பற்றுச்சீட்டுகளை பெற்று பலர் நின்று பார்க்கும் போது சிலர் மட்டும் இலவசமாக ஆசனங்களை பெறுவதை தவிர்க்கும் முகமாக ஆசனங்களை பகுதி பகுதியாக பிரித்து குறிப்பிட்ட தொகைகளுக்கு கேட்பவர்களுக்கு வழங்குவதற்கு தீர்மானித்திருந்தாலும் பற்றுச்சீட்டு நுகர்வினை கட்டுப்படுத்தும் நோக்குடனே விலைகள் நிர்ணயிக்கப்பட்டன. அதிலும் 90% ஆசனங்கள் இலவசமாக எமது கல்விசார் உத்தியோகத்திற்கு எமது மாணவர்கள், அவர்களது குடும்பத்தினர்கள் மற்றும் எமக்கு உறுதுணையாக இருக்கும் நலன் விரும்பிகள் அனைவருக்கும் வழங்கப்பட்டன. பற்றுச்சீட்டு விற்பனை மூலம் கிடைக்கும் பணத்தை எஸ் யால் எடுக்கேஷன் சப்போர்ட் ஃபண்டிற்கு வழங்குவதற்கு தீர்மானித்தோம். இந்த நிதியத்தின் ஊடாக வறுமை கோட்டிற்கு கீழுள்ள மற்றும் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களை சேர்ந்த மாணவர்கள் தமது உயர்கல்வியை தடையின்றி பெற்றுக்கொள்ள உறுதுணையாக இருக்கும். என் அன்பு மக்களுக்கு நான் எப்பொழுதும் நன்றி கூறுவதற்கு கடமைப்பட்டுள்ளேன். ஏனெனில் பல தரப்பட்ட போலி பரப்புரைகள் மற்றும் விமர்சனங்கள் வந்த போதிலும் அலைக்கடலின் 120,000 மேற்பட்ட ரசிகர்கள் எனது மக்கள் எமக்கும் கலைஞர்களுக்கும் பெரும் ஆதரவை தந்திருந்தனர். நல்லதொன்று இருப்பின் என்றும் கெட்டதொன்று இருப்பது வளமையே. ஆரம்பத்திலே விமான நிலையத்தில் நான் அளித்த பேட்டியொன்றில் கலைஞர்களுக்கு ஜாழ்ப்பாணத்துக்கு வருவதில் உடன்பாடு இல்லை, நாங்கள் தான் அவர்களை அழைத்து வருகின்றோம் என கூறியது பெரிதும் விமர்சனத்துக்கு உள்ளாகி இருந்ததும் நான் அறிவேன். அக்கூற்று யாரையினும் புண்படுத்தும் நோக்கில் கூறப்பட்டது அல்ல. அதற்கான உண்மையான காரணங்கள் பல இருந்தன. ஆனால் இந்திய கலைஞர்கள் ஜாழ் வருவது விருப்பமல்ல என்பது அதன் பொருள் அல்ல. இவ்வாறாக நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு முன்னரே சில வேண்டத்தகாதவர்களால் நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ பல தடைகள் மற்றும் போலி விமர்சனங்களுக்கு உட்படுத்தப்பட்டன. எனினும் அவை எதையும் பொருட்படுத்தாமல் நிகழ்வானது நாம் எதிர்பார்த்தவாறு மாலை 6 எமது உள்நாட்டு கலைஞர்களின் வரவேற்பு நடனத்துடன் இனிதே ஆரம்பமானது. 6:25 தமிழா தமிழா நாளை நாம் நாடி எனும் பாடலை பாடி கரிகரன் மக்களின் மகிழ்ச்சியை உச்சத்துக்கு எடுத்து சென்றார். 9:10 வரை மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையில் குழப்பங்கள் மற்றும் தடங்கல்களை வேண்டுமென ஏற்படுத்தி நிகழ்வினை இடைநிறுத்தும் நோக்கில் உள்நுழைந்த விசமிகளால் சுமார் 15 இசை நிகழ்ச்சி இடைநிறுத்தப்பட்டது. எனினும் காவல்துறையினர் மற்றும் விசேட அதிரடிப்படையினரின் உதவியுடன் நிலைமையானது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு மீண்டும் ஆரம்பித்து நாம் திட்டமிட்டவாறு அனைத்து நிகழ்வுகளும் நடத்தப்பட்டு 12 நிகழ்வானது நிறைவு பெற்றது. இதன்படி 4 திட்டமிடப்பட்ட நிகழ்வு இறுதியில் 5 மேலாக நடைபெற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இசை நிகழ்வுக்கு 46,055 பதிவு செய்திருந்த போதிலும் பல எதிர்ப்புகள் மற்றும் சதி திட்டங்கள் இருந்த போதிலும்
மக்களின் தீர்ப்பே மகேசனின் தீர்ப்பு என்பதற்கு இணங்க நிகழ்வின் அன்று லட்சக்கணக்கான மக்கள் வருகை தந்திருந்ததே எமக்கும் வருகை தந்த கலைஞர்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியாகும். நோதர்ன் ஜூனியானது இவ்வாறானதொரு நிகழ்வினை திட்டமிட்ட வேளையில் அந்நிகழ்வினை நடத்துவதற்கான தேர்ச்சி பெற்ற வல்லுநர்கள் எம்மிடம் இல்லாத காரணத்தினால் சிறப்பாக நிகழ்வை அரங்கேற்றுவதற்கு மூன்றாம் நபர் நிகழ்ச்சி முகாமைத்துவ நிறுவனம் ஒன்றை அணுகி அனைத்து பொறுப்புகளையும் கொடுத்திருந்தோம். இதில் மேடை, ஒளி, ஒளி ஒழுங்கமைப்பு மற்றும் பாதுகாப்பும் உள்ளடங்கலாகும். சில விசமிகளால் இந்த நிகழ்ச்சியின் போது பொதுமக்களுக்கு சில அசௌகரியங்கள் ஏற்பட்டதற்கு மிகவும் மனம் வருந்துகின்றோம். எனினும் பெருமளவு பாதிப்பு ஏற்படாது அனைவரையும் பாதுகாத்து இந்த நிகழ்வு நிறைவடைந்ததற்கு எமது மக்களுக்கும் இறைவனுக்கும் நானும் எனது குடும்பத்தினரும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வில் ஏற்பட்ட சிறு தடங்கல்கள் மற்றும் அசௌகரியம் காரணமாக கிடைக்கப்பெற்ற வருவாய் முழுவதையும் மீள அளிப்பதற்கு முடிவு செய்துள்ளேன். தங்களால் செலுத்தப்பட்ட பணம் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மாணவர்களின் கல்வி செயற்பாட்டுக்கு பயன்படுத்த எண்ணுவோர் அவ்வாறே விட்டுவிட பணத்தினை மீள பெற விரும்புபவர்கள் 077-73-15-262 எனும் தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொண்டு பணத்தை மீள பெற முடியும். இவ்வாறான முதலீடுகள் மற்றும் நம் மண்ணின் முன்னேற்றத்திற்கான செயற்பாடுகளை ஊக்குவிக்காது அதனை தடுக்கும் முகமாக எமது மக்களுக்கோ மண்ணுக்கோ ஒரு செயலேலும் செய்யாத பகுத்தறிவற்ற சில விசமிகளை ஏவிவிடுதல், அவதூறாக விமர்சித்தல் மற்றும் போலி பரப்புரைகளை பரப்புதல் பெரும் மன கஷ்டத்தை ஏற்படுத்துகின்றது. எனினும் எம்மவர்களில் பலர் எமது மண்ணின் முன்னேற்றத்திற்காக பல செயற்பாடுகளை செய்த வண்ணம் உள்ளனர். அவர்களுடன் இணைந்து எவ்வாறான தடைகள் ஏற்படினும் நானும் எனது நிறுவனமும் எப்பொழுதும் எனது மக்களின் நலனுக்காகவும் மண்ணின் முன்னேற்றத்திற்காகவும் பணிபுரிவோம் என உறுதி அளிக்கின்றேன் என்று இந்திரகுமார் பத்மநாதன் குறிப்பிட்டுள்ளார்.